அனைவருக்கும் வணக்கம். 44th செஸ் ஒலிம்பியாட் நம்மளுடைய சென்னையில் மாமல்லபுரத்தில் வந்து நடக்க போகுது. இதை வரவேற்கத்தக்க வகையில் நம்ம கிரியேட்டர்ஸ் அகாடமியின் சார்பாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த விழிப்புணர்வு, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் வந்து நம்ம அந்த விழிப்புணர்வு ஓவியங்களான செஸ் போர்டு, காயின்ஸ், அதோட அந்த தம்பியை அழைக்கக்கூடிய அந்த எம்பளம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அழகாக வரைஞ்சிருக்கோம். இதில் வரைஞ்சிருக்கக்கூடிய மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு உலக சாதனைகள் படைத்தவங்க தான். ஓவியத்தை நன்கு கற்று தெரிஞ்சு அறிஞ்சவங்க தான் இதை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுடைய கிரியேட்டர்ஸ் அகாடமியுடைய மாணவ மனைகள் வந்து என்றைக்கு விழிப்புணர்வு ஓவியங்கள் வரையணும் அப்படின்னா கூட வந்து டக்குன்னு வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்மளுடைய அந்த விழிப்புணர்வு ஓவியத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரைஞ்சோம். இதோட மெயின் காரணம் என்ன அப்படின்னம்னா, ஏன்னா 188 நாடுகள் வந்து பங்கேற்கக்கூடிய இந்த செஸ் ஒலிம்பியாட் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு கண்ட்ரியில் வந்து நடக்கும். இந்த தடவை நம்மளுடைய இந்தியாவில், அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில் வந்து நடக்குதுங்கிறது நம்ம பெருமைப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதில் வந்து நமக்கு ஒரு முதல் வாய்ப்பாக வந்து கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, கிரியேட்டர்ஸ் அகாடமி சார்பாக வந்து ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரியேட்டர்ஸ் அகாடமி சார்பாக என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம்னா, இந்த மாதிரி விழிப்புணர்வு சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மஞ்சப்பை கான்செப்ட் கொடுத்துட்ருக்கோம். அதோட வந்து இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்ருக்கோம். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களும், பெண்களுக்கு தொழில் முனைவரதுக்கு எங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சோஷியல் ஒர்க்கரும் நாங்கள் நிறையா எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் எங்களை அலையுங்க. அதோடு வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரியப்படுத்தணும். மொபைல் உலகத்திலேயே இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனும் மொபைலையும் தாண்டி வெளியில் வந்து இந்த மாதிரி விளையாட்டரங்களும் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வெளியிலையும் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் திரு சே கார்மேகம் அவர்கள் வந்து நாங்கள் வரைஞ்ச ஓவியங்களை பார்த்தாரு. பார்த்துட்டு எங்களுடைய மாணவர்களையும் வந்து வெகுவாக பாராட்டினார். விழிப்புணர்வு சார்ந்த ஓவியங்கள் வந்து நாங்கள் நிறைய வரைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உலக சாதனையில் படைத்த மாணவர்கள் தான் இதெல்லாமே வந்து நாங்கள் வரைஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட தெரியப்படுத்தணும். வெகுவாக வந்து எங்கள் மாணவர்களையும் பாராட்டி எங்களுடைய கிரியேட்டர்ஸ் அகாடமியும் வந்து அவர் வெகுவாக பாராட்டினார். இந்த மாதிரி பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது உழைப்புகளால் மட்டும்தான். முயற்சி என்றைக்கும் கைவிடாது. முயற்சி எடுப்போர் என்றைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க. உங்களுக்கு குழந்தைகளை வந்து வகுப்புகள், ஓவிய வகுப்புகள் அந்த மாதிரி சேர்க்கணும், நீங்கள் வந்து என் குழந்தை நல்லா ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம்.